ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துடலாம் இந்த மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில் ராகுவும் துளாராசியில் செவ்வாய் புதனும் விருச்சிக ராசியில் சூரியனும் தனுசு ராசியில் குரு சுக்கரன் சனி கேதுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புத பகவான் துலாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினேழாம் தேதி அன்று காலையில் சூரிய பகவான் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் தான் தனுர் மாத பிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்றைய தினம் அதாவது அதே பதினேழாம் தேதி இரவு எட்டு முப்பதுக்கு சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி புத பகவான் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு அன்று செவ்வாய் பகவான் துளாராசிலிருந்து ராசிக்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார் இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் இதுதான் கிரகங்களுடைய ஓட்டம் இனி உங்கள் ராசிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை மிக மிக நல்ல அருமையான யோகமான பலன்கள் உங்கள் ராசிக்கு வந்து சேரப்போகிறது ராசிநாதனுடைய இருப்பு மிக மிக பலமாக இருக்குது மேக்சிமம் அதாவது எப்படி சொல்கிறதுனா அதிகபட்சம் பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் மற்ற எல்லா ராசிகளையும் விட மிக பலம் வாய்ந்த ராசியாக மேஷ ராசி கருதப்படுகிறது பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது மிக மிக வலிமையாக இருக்குது அதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ செவ்வாயினுடைய அருட்பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் குடும்பஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் விடுறது குரு பகவானுடைய அருட்பார்வை பார்த்தோம்னா ராசி தைரிய ஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த மாதிரி ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ராசியாக அமைந்திருக்கிறது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடந்து முடியும் இந்த ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இந்த பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாமே சரியாயிடும் தொழில் ஸ்தானத்தை ராசிநாதனே பார்க்குறது மிக சிறப்பு அதுவும் அந்த செவ்வாயினுடைய பார்வையின் மூலமாக தொழிலில் தைரியமாக எந்த ஒரு முடிவினையும் நீங்கள் எடுக்க முடியும் தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கடன் உதவி எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் மிக சரியாக நடந்து முடியும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை முயற்சிகள் கை கொடுக்கும் உழைத்த உழைப்புக்கேற்ற நல்ல பெயர் பாராட்டு ஆகியவை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவு முக்கியமாக ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுடன் தொடர்பு அவர்கள் மூலம் ஆதாயம் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கப்படும் அது மாதிரி அலுவலகம் செல்லக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்கனவே இருந்த உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது இது எல்லாம் நடக்க போகிறது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் இந்த மாதத்தினுடைய முற்பாதி சிறிது சிக்கலாக இருந்தாலும் பிற்பாதி மிகவும் அருமையான முறையில் இருக்குது கல்வியில் நல்ல ஒரு சாதனைகளை உங்களால் செய்ய முடியும்னு நாம் சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அது மாதிரி மலர் பரிகாரம்னு எடுத்துட்டோம்னா செவ்வரளி மலரை அருகில் இருக்கக்கூடிய அது அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி செவ்வரளி மலர் அதை எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வாங்கி தனித்த பூவாக வா பூவாகவே வாங்கி நாம் கட்டி நம்ம கையாலே கட்டி கொடுக்கலாம் இல்லை கட்டின பூ கூட வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி மலர் அதை அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சமர்ப்பித்து வணங்கி வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட தினம் ஒன்பது பத்து இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதத்தை பார்த்தோம்னா ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரமும் செவ்வாயனுடைய சஞ்சாரமும் சூரியனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பாதிபதி புத பகவான் இந்த மாதம் தொடங்கி மூன்றாம் தேதியிலேயே உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சூரியனும் புதனும் இணைந்து பார்க்கிறார்கள் ராசிநாதனுடைய சஞ்சாரம் ராசிக்கு மறைந்திருந்தாலும் இந்த அஷ்டமஸ்தானம் மிக வலுவாக இருந்தாலும் குடும்பாதிபதியினுடைய பார்வையின் மூலமாக பல நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு புதிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மிக மிக கவனத்துடன் எடுப்பது நன்மையை கொடுக்கும் அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனால் மட்டும் வாக்கு கொடுங்க வார்த்தைகளில் கவனம் அவசியம் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும் அது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி குடும்பத்தார்ட்ட பேசும்போதும் சரி வெளியில் பேசும்போதும் சரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு இடத்துலையுமே வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை வாங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மங்கள காரியங்களை ரொம்ப திட்டமிட்டு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் புதிய சொத்துக்கள் வாங்கும்போது அந்த தஸ்தாவேஜுகளை ரொம்ப ரொம்ப கவனமாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் சார்ந்து எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நல்ல ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போகலாம் சக ஊழியர்களோடு தேவையில்லாத கருத்து மோதல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா அது அஷ்டமஸ்தான வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு யாராவது மதிக்காமல் போகலாம் அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்களை பொறுத்தவரை நிச்சயமாக பாக்யஸ்தானத்திற்கு பதினேழாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் மாறப்போற கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு மங்கள காரியங்கள் மிகச் சிறப்பாக நடக்கும் அது மாதிரி மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகள் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக அதை எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரவுணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சேர்க்கை உண்டாகும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அது மாதிரி லலிதா திருசதி அது பாராயணம் பண்ணுறது கேட்கறது இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சிறந்த பரிகாரம் மலர் பரிகாரம்னு பார்த்தோம்னா மல்லிகை மலரை மல்லிகை மலர் வாங்கி தனித்தனியாக வாங்கி நீங்களே கட்டி கொடுத்தாலும் சரி இல்லை கட்டிய பூவை வாங்கினாலும் சரி பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்ததுன்னா பெருமாளுடைய மார்பில் வசிக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு சாற்றுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அது மாதிரி அந்த மகால மகாலட்சுமி வாசம் மகாவிஷ்ணுவினுடைய மார்பிளை வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு சந்தனம் சாத்துவோம் அந்த சந்தனமும் வாங்கி கொடுக்கறது மிக மிக விசேஷம் இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா உங்களுடைய சந்திராஷ்டப தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் ஆறு ஏழு எட்டு இந்த மாதத்தினுடைய அதிர்ஷ்டமான எண்கள் உங்களுக்கு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு சுக்கரன் வித்யாகாரகன் புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் மூன்றாம் தேதி அன்று இந்த மாதம் தொடங்கும் போதே அவர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அது மாதிரி அவருடைய சஞ்சாரம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஸ்தானத்திற்கு வருகிறது நேரடி ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு புத்தி கூர்மை புத்தி தெளிவு சாமர்த்தியம் இதெல்லாம் அதிகரிக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மனதில் இருந்து வந்த கவலைகள் பறந்து கொண்டு விடும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தினாலும் அந்த காரியத்தில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தது அந்த தடங்கல்கள் எல்லாம் சரியாயிடும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் கொடுக்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானே ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பது சம்பந்தமான விஷயங்களில் அது சம்பந்தமான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொழில் சார்ந்து அது மாதிரி உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய புத்தி கூர்மை வெளிப்படும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவு மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சீராகும் நிறைய மங்களகாரியங்கள் நடக்கும் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும் தங்கம் சேரும் தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு மிகச் சிறப்பாக மிக பிரகாசமாக இருக்குது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும்போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பெற்றோர் ஆசிரியர்கிட்ட கலந்துரையாடி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு புதிய உத்தியோக வாய்ப்பு புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அனைத்தும் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் தினசரி நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடி பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இந்த அது மாதிரி மலர் பரிகாரம்னு எடுத்துட்டோம்னா மரிக்கொழுந்து மலர் இல்லைன்னா துளசி இதை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சமர்ப்பிப்பது ஒரு பெரிய பரிகாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா அந்த நீராஞ்சன தீபம்னு ஒன்று இருக்குது நீராஞ்சன தீபம்னால் என்னென்னா ஒரு ஒரு தாம்பாளத்தில் பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசியை கொட்டிட்டு தேங்காயை உடைச்சிட்டு தேங்காய் தண்ணியை தூர விட்டுட்டு அதில் நெய் விட்டு திரி போட்டு விளக்க ஏற்றுவது இந்த நீராஞ்சன தீபம்னு பேர் இந்த கோவில்களில் முக்கியமாக பெருமாள் ஆலயங்களில் செய்வது மிக மிக சிறப்பு தடைகள் எல்லாம் நீங்கும் இது ஒரு நல்ல பரிகாரம் இதை புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை செய்வது சிறப்பு முக்கியம் அந்த மிதுன ராசி ராசி மகர ராசி இதில் பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் சிவப்பு பச்சை அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் குரு சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களை இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை நிறைய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு முக்கியமாக பார்த்தோம்னா அந்த நான்கு கிரகங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மாறியிருக்கு அதன் மூலமாக இருக்க பார்த்தோம்னா அந்த பார்வைகளின் மூலமாக பல நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது ரணருண ரோகஸ்தானம் தாராமடம்ங்கிறது கொஞ்சம் பலமாக இருக்குது அவர்களுடைய பார்வைகளின் மூலமாக அந்த விரயஸ்தானமும் கொஞ்சம் பலமாக இருக்குது சுப செலவுகள் மங்கள காரியங்களுக்கான செலவுகள் நிறைய ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து வந்த தடைகள் நீங்களோட முக்கியமாக பார்த்தோம்னா இந்த குடும்பம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீடுமனை சார்ந்தது சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் பூமிகாரகன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பூமிகாரகன் ரத்தக்காரகன் இவர் அந்த சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு மனை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க நிச்சயமாக வீடு வாங்குவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு அது மாதிரி பார்த்தோம்னா அவருடைய பார்வை ஏழாம் இடத்தின் மீது ஒழுகிறது ஸோ கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் நிச்சயமான முறையில் கைகூடு மங்கள காரியங்கள் நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் புதன் மூணாம் தேதி வரைக்கும் பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் அதனுடைய அதிபதி செவ்வாயை பார்க்குறார் மங்கள குரு யோகம் அந்த தொழிலில் உண்டாயிருக்குது தயவு செய்து தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிரவாங்க ரொம்ப தள்ளி போடாதீங்க இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மாதிரி பார்த்தோம்னா தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் நிச்சயமாகவே நல்லதாகவே நடந்து முடியும் லாபஸ்தானமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை வேலையை விட்டுட்டு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு பொற்காலம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்துடன் கூடிய அற்புதமான வேலை கிடைக்கும் உங்களுடைய ஒரு இருப்பு அந்த அந்த நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு பதவியினுடைய உயர்வு என்பது நிச்சயமாகவே கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு மனதில் நிம்மதி பிறக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அந்த முடிவு மிக சிறப்பானதாகவே அமைந்து முடியும் வெளிநாடு சென்று கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் மேற்படிப்பு நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது அப்படியே நடப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் மிக மிக நல்லதாகவே நடந்து முடியும் அது மாதிரி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் சமயபுரம் சென்று மாரியம்மனை வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம் கடகராசிக்கு எடுத்துட்டோம்னா பொதுவாக தண்ணீர் சார்ந்த பரிகாரங்கள் சிவன் ஆலயங்களுக்கோ அல்லது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுப்பது தண்ணீர் சார்ந்த பரிகாரங்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய நன்மையை அளிக்க வல்லது நார்த்தம்பழ அபிஷேகம் இந்த நார்த்தம்பழ அபிஷேகம்லாம் இப்போ நிறைய கோவில்களில் நடக்கிறதே இல்லை ஒன்றும் இல்லை நார்த்தம்பழத்தை புழிஞ்சி நம்ம அந்த சாறு எடுத்து கொடுக்கறது அவ்வளோதான் நார்த்தம்பழ சாறு அது கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிவிடும் அது மாதிரி மலர் பரிகாரத்தை பொறுத்தவரை பிச்சிப்பூ பிச்சிப்பூ வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு கொடுத்து வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் குரு சுக்கரன் ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் பாதி உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானத்திலும் இரண்டாம் பாதி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகப்பெரிய கிரக கூட்டணியினுடனும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குரு பகவானுடைய நேரடி ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது கிட்டத்தட்ட ஒன்பதாம் பார்வைங்கிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை என்பது ஒன்பது வருடத்திற்கு பிறகு வந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான மங்களகரமான சந்தோஷமான அற்புதமான அதிசயமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது எந்த ஒரு விஷயமும் நடக்கலை நிச்சயமாகவே எந்த ஒரு கிரகப்பெயர்ச்சிகள் ஏன்னா பதிமூணாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடத்திலேருந்து பார்த்தோம்னா சிம்மராசிக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மோசமான காலகட்டம்னே சொல்லலாம் ஆனாலும் அதன் பிறகு வந்த பயிற்சிகளின் போது கூட எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்போ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது நிச்சயமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்கள் என்பது வரப்போகுது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் மங்களகரமான காரியங்கள் நிறைய நடக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரிகள் முக்கியமாக சகோதர சகோதரிகள்ட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இடம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கிவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனித்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் அதுதான் அந்த அதுதான் அந்த மாற்றம் என்பது தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்யாதிபதி செவ்வாய் பார்க்கிறார் சுகஸ்தானாதிபதி அவருடைய பார்வைகளின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது அது இந்த மாதமாக இருக்கலாம் இல்லை அடுத்த மாதமாக இருக்கலாம் இரண்டு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது இந்த வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் நீண்ட நாட்களாக அச்சுறுத்தி வந்த உடல் ஆரோக்கியம் இனிமேல் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லும் மாணக்கர்களை பொறுத்தவரை வித்யா காரகன் புத பகவான் நான்காம் இடத்துக்கு மாறப் போகிறார் கண்டிப்பாக கல்வியில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய அனுகூலமான மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது கல்வி சம்பந்தமாக நீங்கள் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது ஸோ அதில் நீங்கள் தைரியமாக இருந்துக்கணும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்கிறது முக்கியமாக சிதம்பரம் கஷேத்திரத்துக்கு போய் நடராஜ பெருமானை பார்த்துட்டு வர்றது பஞ்சசபைகளில் எங்கே வேணாலும் போகலாம் உங்கள் அருகில் பஞ்சசபைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பஞ்சசபைகள் ஏதாவது ஒரு இதுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் தென்னக பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா திரு உத்தரகோசமங்கைக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மலர் பரிகாரம்னு பார்த்தோம்னா வில்வம் வில்வ தளத்தை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவநாலயத்திற்கு பிரதோஷம் போது செய்யலாம் இல்லை உங்கள் நட்சத்திரம் வரும்போது செய்யலாம் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வில்வத்தை சமர்ப்பித்து சிவபெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் சிவபுராணம் சொல்வது ஒரு மிக பெரிய பரிகாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மூன்றாம் தேதியே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தைரிய வீரியாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கார் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்து தெரிவிக்கும்போது போது வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடியும்னா மட்டும் வாக்கு கொடுக்கறது நல்லது அது மாதிரி தேவையில்லாத கலந்துரையாடல்கள் தேவையில்லாத விஷயங்களில் கருத்து சொல்கிறது அதையெல்லாம் தவிர்த்தல் உங்களுக்கு நலம் வீடுமனை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எந்தெந்த வேலைகளில் சுணக்க நிலைகள் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகிறது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு எழுத்துத்துறையில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெண்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் அருமையான முன்னேற்றம் என்பது இருக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை வித்யாஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட கல்வியை படிச்சுக்கலாம் அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யலாம் அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்கிறது குலதெய்வ வழிபாடு தினசரி நீங்கள் வீட்டிலேயே தினமும் குலதெய்வ வழிபாடு செஞ்சு வர்றது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அது மாதிரி ஐயப்பன் ஆலயத்திற்கு பக்கத்தில் முடிஞ்சவங்க சபரிமலை போயிட்டு வரலாம் இல்லைனா பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்தில் நெய்யபிஷேகம் செய்வது மிகப்பெரிய பரிகாரம் தடைகள் எல்லாம் தகரும் ஒரு பெரிய பரிகாரம் அது நீங்கள் தயவுசெய்து செய்வோம் மலர் பரிகாரத்தை பொறுத்தவரை மறிக்கொழுந்து மலர் மதிக்கொழுந்து மலர் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் சுக்கரன் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மூன்றாம் தேதி மாற்றம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் முதல் பாதி தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் இரண்டாம் பாதி சுகஸ்தானத்திலும் இடம் பெறுகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பிடித்த இடங்கள்னு பார்த்தோம்னா ரிஷபம் துலாமை தவிர ரிஷபம் துலாமுக்கு அவர் அதிபதி ஆயிடுற அதை தவிர இரண்டு இடங்கள் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒன்று மகரம்னு ஒன்று மீனம் இந்த மகரத்துக்கு யோகாதிபதி சுக்கரன் மீனத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இந்த யோகமான இடத்துக்கு போகிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த சனி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் முடிஞ்சுது ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் 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 வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினது ரெண்டு வருஷமாகவே இப்போ இனிமே தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறதே வரப்போகுது எந்த ஒரு கிரகங்கள் பெயர்ந்தாலும் துளாராசியினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் வருகை இருக்கிறதுனால குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் முதல்ல ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனதில் தேவையில்லாத ஒரு படபடப்பு இதெல்லாம் இருந்தது அது முதல்ல சரியாயிடும் அதுதான் பெரிய விஷயம் எந்த விஷயத்தை தொட்டாலும் இனிமே அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக ஒரு தடைகள் அது எல்லாம் இருந்தது ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம்னா இடம் சரியாக அமையலை உதவி கிடைக்கல இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது இனிமேல் அது எல்லாமே சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு எடுத்துக்கொண்ட விஷயங்கள்லேருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும் பெண்களை பொறுத்தவரை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வீடுமனை சம்பந்தமாக காரியங்கள் வழக்குகள் சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்தபடி நல்லதாகவே நடந்து முடியும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்திற்கே ராசிநாதன் போகிறார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமுனை வாய்ப்புகள் வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சீராகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு பூவை சமர்ப்பித்து வணங்கி வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் மலர் பரிகாரத்தில் மல்லிகை மலர் கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம் உங்களுக்கு அது அதனுடைய அந்த அந்த பரிகாரத்தின் மூலமாக நிறைய தடைகள் விலகும் அது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மாதத்திலுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான வண்ணங்கள் வெண்மை மற்றும் மஞ்சள் சிவப்பு அது மாதிரி அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் குரு சுக்கரன் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் முதல் பாதியில் சூரியனும் புதனும் இணைந்து உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய இரண்டாம் பாதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நாட்கள் இந்த மாதத்தினுடைய இருபத்தோரு நாட்கள் புதனுடைய சஞ்சாரமானது உங்கள் ராசியில் அமைந்திருக்கிறது உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது பொதுவாக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வேலையை எடுத்துன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி ஒரு நேர்த்தியாளர்கள்னு சொல்லலாம் நேர்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஒரு ரொம்ப ஒரு நேர்மையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எடுத்துகிட்டோம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமான முறையில் நடைபெறும் குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு எல்லா இடத்திலும் கிடைக்கும் பிரிந்து போன நண்பர்கள் உங்களுடன் வந்து சேருவார்கள் தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் ராசியிலேயே இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சிறக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழில் சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் உங்களுக்கு அது அனுகூலத்தை கொடுக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மை புத்தி சாதுரியம் ஆகியவை அதிகரிக்கும் வல்லக்கோட்டை முருகன் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய படப்பை பக்கத்தில் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர்லேயும் வரலாம் அந்த வல்லக்கோட்டை முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் மலர் பரிகாரத்தை பொறுத்தவரை அரளி அது எந்த அரளியானாலும் இருக்கலாம் அரளி மலரை முருகனுக்கு அர்ப்பணிப்பது மிகச்சிறந்த பரிகாரம் அதுலேயும் சில கோவில்களில் ஃபாலோ பண்ணுறாங்க நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெய் சைக்கிளாட்டிய நல்லெண்ணெய் வாங்கி அதில் அரளி மலரை ஒரு 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 வாரத்திற்கோ என்னமோ நினைக்கிறேன் அந்த அரளி மலரை அதில் ஊற வச்சிருப்பாங்க அந்த எண்ணெய் எடுத்து முருகனுக்கு சாற்றக்கூடிய வழக்கங்கள் சில கோவில்களில் இருக்குது அது ரொம்ப சிறப்பான பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்களும் செய்யலாம் விருச்சிக ராசிக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் பதிமூணு பதினாலு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான வண்ணங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் புதன் குரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகமாக பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முதல் விஷயம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துட்ட உடனே என்னென்னா நிறைய பேர் வந்து ஐநூற்றி எண்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் எண்ணூற்றி எண்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஆறு கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கைன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் இது ஒரு விஷயமாக இருக்குது ரொம்ப பயமுறுத்துகிறாங்க தனுசு ராசிக்கு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்க எந்த பயமும் தேவையில்லை இதில் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவர் கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது தனுசு ராசி எடுத்தனோம்னா ஒன்பது பா ஒன்பது பாதங்கள் இருக்குது மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திராடம் ஒன்று அப்படின்னு ஒன்பது பாதங்கள் இருக்குது இந்த ஒன்பது பாதங்களில் ஆறு கிரகமும் ஒரே பாதத்தில் வந்தால் மட்டும்தான் அது ஒரே நேர்கோட்டில் வரதா அர்த்தம் இவங்க இப்போது குரு பகவான் எடுத்துட்டோம்னா அவர் நமக்கு மூலமில் இருக்கார் இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த தேதிகளில் பார்த்தோம்னா சூரியனும் அந்த அந்த இதில் இருப்பார் புதனும் அந்த மூலமில் இருப்பார் பூராடமில் சனியும் கேதுவும் இருக்கிறாங்க சந்திரன் பார்த்துனோல்லாம தான் ஸோ அதனால் இது வந்து அப்படி நடந்தணும் இப்படி நடந்தணும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முதல் விஷயம் சூரியன் பாக்யாதிபதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதன் ஏழுபத்துக்குடையவர் அவரும் கெடுதல் செய்ய மாட்டார் சனி ரெண்டு மூணு கூடையவர் அவரும் கெடுதல் செய்ய மாட்டார் கேதுவோடு நட்சத்திரம் மூலம் தனுசு ராசியிலே இருக்கிறதுனால அது நட்பாயிடுறது அதனால் அதுவும் கெடுதல் செய்ய மாட்டார் ஸோ இப்போ நம்ம எடுத்துனோம்னா இந்த சந்திரன் மட்டும் இருக்கிறதுனால சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாமே தவிர அப்படியே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எதுவும் நடக்காது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஒற்றுமை என்பது இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிக மிக அனுகூலமாகவே நடந்து முடியும் அது மாதிரி மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவீர்கள் சோதனைகளை சாதனைகளாக்குவீர்கள் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தடங்கள் நீங்கிவிடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம் முக்கியமாக பார்த்தோம்னா முல்லை மலரை முல்லை மலர் அல்லது பவழமல்லி முல்லை அல்லது பவழமல்லி இதை எடுத்துண்டு அருகில் ஏதாவது ஆலயங்கள் இருந்தாங்கன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கலாம் இதுதான் மலர் பரிகாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான வண்ணங்கள் மஞ்சள் மற்றும் நீலம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் குரு சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு யோகாதிபதி சுக்கர பகவானுடைய வருகையானது உங்கள் ராசிக்கு வர இருக்கிறது ஒரு ஆறு மாதமாக மகர ராசிக்கு பார்த்தோம்னா மன உளைச்சல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் மன உளைச்சல் கடுமையான உழைச்சி உழைச்சாலும் உழைச்சாலும் கூட அதனுடைய ஒரு விஷயம் அதற்கான ஒரு அறுவடை அப்படிங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இவ்வளவு நாளாக இருந்தது இந்த யோகாதிபதி சுக்கிரன் என்றைக்கு உங்கள் ராசியில் கால் வைக்கிறார் அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுருது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் முக்கியமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பொருளாதாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு காணப்படும் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலைகள் பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனே உங்கள் ராசிக்கு வருகை தர இருக்கிறதுனால தொழிலில் நல்ல லாபம் ஏற்றம் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே இருக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலமான சூழ்நிலை என்பது மாறிவிடும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சுகஸ்தானம் மிக வலிமையாக இருக்கிறதுனால வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை ஒரு புதிய ஒரு இடத்தினை உங்களால் தொட முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள் பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் முடிந்தவர்கள் அருகம்புல் வாங்கி உங்கள் கையாலேயே கட்டி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கொடுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி அந்த மாலை வேளையில் நடக்கக்கூடிய பூஜையில் அபிஷேகம் செய்து வணங்கி வருவது எலுமிச்சம்பழச்சாறு அது அபிஷேகம் செய்து வருவது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டபதிரங்கள் பதினாறு பதினேழு அது மாதிரி அதிர்ஷ்டமான தினங்கள் நான்கு ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீளம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார் உங்கள் ராசியினுடைய பாக்யஸ்தானத்தில் செவ்வாயினுடைய இருப்பானது அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அதிக உழைப்பினை கொடுப்பவர்கள் அதாவது நமக்கு என்ன வருதோ வரலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம உழைக்கிறத உழைப்போம் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொன்னான மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிக மிக அனுகூலமாகவே நடந்து முடியும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குழந்தைகள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லதாகவே நடந்து முடியும் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியினை காண்பீர்கள் பங்குதாரர்களிடம் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உங்களுடைய உழைப்பு கேற்ற மாதிரி பதவி உயர்வு பணியிட மாற்றம் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும் சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சீராகும் பெண்களை பொறுத்தவரை சுபமங்கள விரயச் செலவுகள் ஏற்படும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கல்வி சம்பந்தமாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் அது மாதிரி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும் அஷ்டமி தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவநாலயத்திற்கு சென்று பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அது மாதிரி நீண்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா எருக்கமலர் எருக்கமலர் எடுத்து பைரவருக்கு வழிபாடு செய்து வருவது சிறந்த பரிகாரம் அது மாதிரி சங்கு புஷ்பம் அந்த நீலக்கலர் இருக்கக்கூடிய அந்த சங்கு புஷ்பத்தை வா வாங்கி அதையும் பைரவருக்கு அர்ப்பணிப்பது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டப இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டமான தினங்கள் ஐந்து ஆறு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான வண்ணங்கள் வெண்மை மற்றும் நீலம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் சுக்ரன் மீன ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனுடைய இருப்பு மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் அதனுடைய அதிபதி செவ்வாய் பார்க்குறார் சந்திரமங்கல யோகம் ரொம்ப ரொம்ப குருமங்கள யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குடும்பத்தில் இருந்து வந்த நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாமல் இருந்த ஒரு நிலை இது எல்லாமே இந்த மாதத்தில் சரியாயிடும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை இது வரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக வீடு மனை வாங்க முடியும் அது சம்பந்தமான முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் மிக வலுவாக இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் எல்லா விதமான இடத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு வந்து சேரும் குடும்பத்தார் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்திலேருந்தும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவினை தெரிவிப்பார்கள் உங்களுடைய பணியாளர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலகட்டத்திற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது மிக மிக சிறப்பாக இருக்கு பெண்களை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு நல்ல தைரியம் பிறக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது கல்வி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமான முறையில் நடைபெறும் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடலில் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த கடத்தெல்லாம் நீராடிட்டு மிக மிகச்சிறந்த பரிகாரம் அது மாதிரி உங்களுடைய மலர் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாமந்தி மலரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சமர்ப்பிப்பது ஒரு பெரிய பரிகாரம் அதிர்ஷ்டமான தினங்கள் சந்திராஷ்டம தினத்தை பொறு சந்திராஷ்டம தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அது மாதிரி அதிர்ஷ்டமான தினங்கள் பனிரெண்டு பதிமூணு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்